முக்கிய முடிவை கையில் எடுத்த அமித்ஷா தலைகீழான திருப்பர். சைபர் பாணியில் புது அதிரடி. நாட்டில் இணைய குற்றங்களை தடுக்க அமித்ஷாவின் தலைமையின் கீழ் உள்துறை அமைச்சகம் 2020 14C எனப்படும் இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தை நிறுவியது. இந்த 14C நிறுவியதற்கு பிரதான நோக்கமாக இருப்பது நாட்டில் சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்த ஒரு முக்கிய புள்ளியாக இயங்குதல், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்களை தடுத்தல், அரசு முகமைகளுடன் கைகோர்த்து பணியாற்றுதல், சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கும் காவல்துறை நீதித்துறைகளுக்கு உதவுதல், தீவிரவாத மற்றும் பயங்கரவாத குழுக்கள் சைபர் குற்றங்களை பயன்படுத்தாமல் தடுத்தல், இணைய சட்டங்களில் தேவைப்பட்டால் திருத்தங்களை அரசுக்கு பரிந்துரைத்தல் உள்ளிட்டவை ஆகும். இந்த நிலையில் இந்த அமைப்பின் நிறுவன நாள் கடந்த 10 நேற்று டெல்லியில் கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சைபர் மோசடி குறைப்பு மையம், சைபர் கமாண்டோக்கள் ஒருங்கிணைப்பு இணையதளம், சந்தேக பதிவேடு உள்ளிட்ட 4 அம்சங்களை தொடங்கி வைத்தார். அதன்பின் பேசிய அவர், உலகத்தில் அதிகமாக டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்தியாவில் தான் நடக்கிறது. பொருளாதார விஷயங்களிலும் டிஜிட்டல் முறையை பயன்படுத்துவது நமக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது. சைபர் குற்றங்களை கண்டறிய மாநில அளவிலான சந்தேக பதிவேடுகளால் பெரிய அளவில் பயன் இருக்காது. இந்தியா போன்ற ஒரு பெரிய தேசத்தில் நடக்கும் அத்தனை சைபர் குற்றங்களையும் கண்டறிய தேசிய அளவிலான சந்தேக பதிவேடு அவசியம். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சைபர் குற்றங்களில் ஈடுபடுபவர்களை 14C கண்டறிய வேண்டும். அடுத்து சைபர் மோசடி குறைப்பு மையம் குறித்து பேசிய அமித்ஷா, நிதி நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கையாளும் நிறுவனங்கள், போலீஸ் உட்பட அனைத்து துறைகளிலும் இருந்தும் பிரதிநிதிகள் இந்த மையத்தில் இருப்பார்கள். இதனால் சைபர் பாதுகாப்பு மேம்படும். அடுத்து முக்கியமான அம்சமான சைபர் கமாண்டோக்கள் குறித்து அவர் பேசுகையில், சைபர் அச்சுறுத்தல் மற்றும் குற்றங்களை திறம்பட கையாளுவதற்காக அடுத்த 5 5,000 சைபர் கமாண்டோக்கள் உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இங்கு பயிற்சி பெறும் கமாண்டோக்கள் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் நடக்கும் சைபர் குற்ற வழக்குகளில் உள்ளூர் போலீசாருக்கு உதவுவார்கள் என கூறியிருக்கிறார். இந்தியாவில் ஏற்பட்ட டிஜிட்டல் எழுச்சி இந்திய பொருளாதாரத்தையும் சாமானிய மக்களின் வாழ்க்கையையும் பல்வேறு வகையில் மேம்படுத்தினாலும் அதன் கருப்பு பக்கமாக சைபர் குற்றங்களும் புற்றீசர் போல் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இது குறித்தான சம்பவங்களும் தொடர்ந்து நாம் செய்திகளில் பார்த்து வருகிறோம். மேலும் சட்டவிரோத நடவடிக்கைகளும் ஆன்லைன் மூலம் நடப்பதால் இதை ஒட்டுமொத்தமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கூறி வந்தனர். தற்போது அமித்ஷா அறிமுகப்படுத்தி இருக்கும் இந்த சைபர் கமாண்டோஸ் நிச்சயமாக இந்தியாவில் நிலவி வரும் சைபர் குற்றங்களை ஒழித்தும் இனி நடக்காத வண்ணம் தடுத்தும் செயல்படும் என நம்பலாம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.